அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். ஜோதிட தகவல் பகுதியில் திசை என்றால் என்ன, திசாபுத்தி பலன்களால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி உங்களிடம் பேசி வரக்கூடிய நான் இன்று ராகு திசை என்ன பண்ணும், ராகு திசையை பற்றி சில விளக்கங்கள் கூற உள்ளேன். ராகு திசையானது ஒருவருக்கு 18 வருடங்கள் நடக்கும். பொதுவாக ராகுவானவர் சாயா கிரகம் ஆகும், சொந்த வீடு கிடையாது. ராகு இருக்கக்கூடிய வீட்டின் பலனை தரும், அந்த வீட்டு அதிபதியின் பலனை தரும். ராகு நின்ற வீட்டதிபதி பலமாக இருந்தால் ராகு திசையில் சாதகமான பலன்களை தரும். அதுவே ராகு நின்ற வீட்டதிபதி பலகீனமாக இருந்தால் சாதகமற்ற பலனை தரும். பொதுவாக ராகு பகவான் சுபகிரக சேர்க்கை பெற்று சுபகிரக பார்வையோடு அமையப்பெற்று ராகு திசையானது நடைபெற்றால் ஏற்ற மிகுந்த பலன்களை தரும். ராகு திசையானது 18 வருடங்கள் நடக்கும். சிலருக்கு, அதாவது ராகுவின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, ராகு திசையானது முதல் திசையாக நடக்கும். அதாவது திருவாதிரை சுவாதி சதயத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக ராகு திசை நடக்கும். அதாவது குழந்தை பருவத்தில் ராகு திசை நடைபெறக்கூடிய நேயர்களுக்கு ராகு பகவான் சுபகிரக சேர்க்கை பெற்று சுபகிரக பார்வையோடு இருந்தால் சாதக பலன்களை தரும். அதுவே ராகு பகவான் சாதகமற்று இருந்தால் அந்த ராகு திசை முடியும் முறை படிப்பில் தடை, மந்த நிலை, தாய் தந்தையருக்கு சோதனைகள், தாய் தந்தையர் வழியில் உறவினர் வகையில் நிம்மதி குறைவுகள், சில ஆரோக்கிய பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது உண்டாகும். 10 to 25 வயது வரை இருக்கக்கூடிய காலங்களில் ராகு திசை நடப்பது என்பது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. படிக்கிற வயசில் ராகு திசை நடைபெற்றால் படிப்பில் சில தடங்கல்கள்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது உண்டாகும். சில குறிப்பிட்ட ஸ்தானங்களில் சுபகிரக பார்வையோடு அமையப்பெற்றால் படிப்பு ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். அதுவே கல்வியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் சொல்லக்கூடிய 2, 4, 5 அமையப்பெற்று ராகு திசை நடைபெற்றால் படிப்பில் தேவையற்ற தடங்கல்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, அது மட்டும் இல்லாமல் பெற்றோரிடம் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஏற்படுத்தும். 25 to 40 வரை இருக்கக்கூடிய காலங்களில் ராகு திசை நடக்கலாமான்னு கேட்டீங்கன்றால் ராகு திசை நடக்கலாம். அது திருமண வயது காலம் என்பதனால குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் லக்ன பாவத்திற்கு 2-7 அமையாமல் மற்ற ஸ்தானங்களில் அமையப்பெற்று ராகு திசை நடைபெற்றால் ஓரளவுக்கு ஏற்ற மிகுந்த பலன்களை தரும். அதுவே 2-7 அமையப்பெற்று ராகு திசை நடைபெற்றால் திருமண வாழ்வில் ஒற்றுமை குறைவுகள், திருமண வாழ்வில் ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய அமைப்பு, தேவையற்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையினை உண்டாக்கிவிடும். பொதுவாக ராகு பகவான் நின்ற வீட்டதிபதி பலமாக இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை தரும். உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 இருப்பது கூட மிக மிக சிறப்பு. 8 வீட்டில் ராகு இருப்பது அவ்வளோ சிறப்பல்ல. சிலருக்கு பார்த்தால் 9, 12 இருக்கும். 9, 12 ராகு திசை நடைபெற்றால் வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் எல்லாம் தரும். பொதுவாக ராகு திசை நடக்கின்ற காலங்களில் தன்னிலை மறந்து செயல்படக்கூடிய அமைப்பு, முன்கோபத்தால் வீண் பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமற்ற பலன்கள், சிலருக்கு கண்டுபிடிக்க முடியாத ஆரோக்கிய பாதிப்புகள் எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையை தரும். பொதுவாக ராகு திசை நடக்கின்ற பொழுது முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது, அடிக்கடி அம்மன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. நேர்களே, இதுவரை ராகு திசையை பற்றி கூறினேன். சிறு இடைவெளிக்கு பிறகு குரு திசையை பற்றி கூற உள்ளேன். தொடர்ந்து நிகழ்ச்சியினை பாருங்கள். குரு திசை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்றால் நவ கிரகங்களில் குரு பகவான் ஒரு சுப கிரகமாகும். அந்த சுப கிரகமான குரு பகவான் பொதுவாக ஒருவர் ஜாதகத்தில் தன காரகனாவார், குழந்தை பாக்கியத்திற்கு காரகனாவார், நல்ல பேர் எடுப்பதற்கு, நல்ல வசதியான வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு சுப கிரகமாகும். ஒருவர் ஜாதகத்தில் கேந்திர திரிகோண ஸ்தானங்களிலோ 2, 11 ஆகிய ஸ்தானங்களிலோ கிரக சேர்க்கை பெற்று குரு திசை நடைபெற்றால் ஏற்ற மிகுந்த பலன்களை தரும். குருவுக்கு நட்பு கிரகம் சொல்லக்கூடியது சூரியன் சந்திரன் செவ்வாயாகும். சில கிரக சேர்க்கை பெற்றால் சில கிரக தசாபுத்திகள் அவ்வளவு சாதகமற்ற பலன்களை தரும் என்று சொல்ல முடியாது. ஆனால் குரு மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த கிரக சேர்க்கை பெற்றாலும் அனுகூலமான பலனை தான் தரும். குரு பகவான் சுப கிரகம் என்பதனால அனுகூல பலன்களை தருவதில் வல்லவராக இருப்பார். குரு வக்கரம் பெற்ற நேயர்கள் மட்டும் பார்த்தீங்கன்றால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில், பண விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக சிறப்பு.
குரு திசையானது குழந்தை பருவத்தில், அதாவது ஒரு 15 வயது வரை இருக்கக்கூடிய காலங்களில் குரு திசை நடைபெற்றால் நல்ல பழக்க வழக்கங்கள், கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு, பெரியோர்களிடம் நட்பெயர்களை அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பானது உண்டாகும். குருவானவர் வக்ரம் பெற்றோ 8-12 ஆகிய ஸ்தானங்களில் அமையப்பெற்றோ குழந்தை பருவத்தில் குரு திசை நடைபெற்றால் சின்ன சின்ன வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், டைஜஷன் பிரச்சனைகள், பெரியோர்களிடம் நல்ல பேர் எடுப்பதற்கு தடங்கல்கள், படிப்பில் மந்த நிலையானது உண்டாகும். 15 வயது முதல் 30 வயது வரை இருக்கக்கூடிய காலங்களில் குருவானவர் நல்ல சாதகமாக இருந்து குரு திசை நடைபெற்றால் கல்வியில் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு, அரசு வழியில் அனுகூலங்கள், இருந்த பிரச்சனைகள், கல்வியில் இருந்த தடங்கல்கள் எல்லாம் விலகி படிப்பில் சாதிக்கக்கூடிய அமைப்பு, பெரிய இடத்து தொடர்பெல்லாம் உண்டாகக்கூடிய அமைப்பு, திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பெல்லாம் உண்டாகும். குரு பலகீனமாக இருந்தால் கூட பெரிய அளவில் கெடுதிகளை செய்ய மாட்டார். பொதுவாக குரு பலகீனமாக இருந்தால் திருமணமாகி குழந்தை பாக்கியம் ஏற்படுவதில் சிறு சிறு தடங்கல்களை தரும். 30 வயதிலிருந்து 40 வயது வரை இருக்கக்கூடிய காலங்களில் ஒருவருக்கு குரு திசை நடைபெற்றால் பல்வேறு பொதுநல காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு, பலருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பு, பலரை வழிநடத்தக்கூடிய அமைப்பு, குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக சாதகமான பலன்கள், ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பானது உண்டாகும். குருவானவர் வக்ரம் பெற்றிருந்தால் சிலருக்கு குடல் சம்பந்தப்பட்ட வயிறு பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல் ரீதியாக பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடியானது உண்டாகும். 40 வயதுக்கு பிறகு இருக்கக்கூடிய காலங்களில் ஒருவருக்கு குரு பகவான் நல்ல பலமாக இருந்தால் அந்த குரு திசையானது அவருக்கு சமுதாயத்தில் ஒரு பெரிய பதவியினை அடைவதற்கான யோகத்தை தரும். இருக்கக்கூடிய இடத்தில் மதிப்பு மரியாதையை அதிகரிக்கும். அதிலும் பார்த்தால் ஒருவருக்கு சந்திரன் கேது போன்ற கிரக சேர்க்கையோ சந்திரன் கேது போன்ற குரக தொடர்போடு இருந்து குரு திசையானது நடைபெற்றால் சமூக நல பணியில் ஈடுபட்டு சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு, சிலர் பார்த்தீங்கன்றால் ஆலய பணிகளில் மேற்கொண்டு பலருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பானது உண்டாகும். அதுவே குருவானவர் பலகீனமாக இருந்தால் கொடுக்கல் வாங்கல் ரீதியாக பிரச்சனைகள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கௌரவ குறைச்சல் எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குரு பகவான் பலகீனமாக இருப்பவர்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை ராகு திசை குரு திசையை பற்றி சில தகவல்களை உங்களிடம் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.